கிராமியில் வந்து எவ்வளோ பேர் கிராமிய பார்த்தாலோ அதை விட ஜாஸ்தி பேர் இந்த புரோகிரா பார்க்க போறாங்க இந்த நிகழ்வில் பாடுறதுக்காகவே நான் வந்து பாடல்கள் வந்து உருவாக்கிட்டு வந்த இது வந்து ஒரு தனி உலகமாகவே இருக்குது இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்கிறதுக்கும் இங்கே உள்ள வந்து நம்ம உள்ளே ஈஷாக்குள்ளே உள்ளே வந்த உடனே எனக்கு ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்குரிய பாடல்கள் வந்து ரெடி பண்றதுக்கு ரெடியோ பண்ணிட்டேன் ஆக்சுவலி அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து மண் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் மக்கள் இசை பாடலாம் நீங்கள் பாடுங்க அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து சிவனை பத்தி அப்படி பாடுங்க இசை தமிழ் நீ செய்த அரும் இருக்கையிலே எனக்கென் பெரும் சோதனை கனவு காலை அந்த தூணிவு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன்ல வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு வேண்டி சத்குருக்கு ரொம்ப 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 நன்றி ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனா இது ஒரு ஆசீர்வாதம் தான் இங்கே வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்திருக்கேன் டெஃபினட்டாக நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஹிந்தியில் பாடுவேன் தமிழில் பாடுவேன் கன்னடாவில் பாடுவேன் என்னெல்லாம் வந்து மனசில் வருதோ நிறைய பாப்புலர் பாட்டு இருக்குது அதுவும் பாடுவேன் நான் பட் அது மாத்திரம் இல்லை இங்கே வந்து ரெண்டு நாள் தங்கி இங்கேத்து இந்த அட்மாஸ்ஃபியரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தியானலிங்கம் போய் விசிட் பண்ணி தேவிமாவோடு பூஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆர்த்தியில் அந்த கோவிலில் உள்ளே போய் அங்கே பாடி இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பாக்யந்தான் வரும் ஸோ இது வந்து ஜென்ம ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன் ஒன்லி திங் இஸ் இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ அதுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டினியூஸாக இங்கே வந்து இது இந்த அட்மாஸ்ஃபியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் கிராமி கிடைக்கிறது ரொம்ப ஒரு எனக்கு வந்து பாக்யந்தான் ஒரு பிளஸ்ஸிங் அது வந்து கிராமியில் வந்து எவ்வளோ பேர் கிராமியை பார்த்துருக்காளோ அதை விட ஜாஸ்தி பேர் இந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிறாங்க ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தேட் கிராமி கிடச்சது நம்ம இந்தியாவுக்கே நம்ம பாரத்துக்கு ஒரு ஃப்ளாக் இன்டர்நேஷ்னல் லேண்டில் போய் நம்ம வந்து நம்ம ஃப்ளாகை போய் இது பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஐ தேங்க் ஆல் த பீப்புள் அண்ட் நம்ம சங்கீதம் நம்ம கர்நாடக கர்நாடக சங்கீதம் நம்ம ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சங்கீதத்தை போய் வேர்ல்டு ஸ்டேஜில் அது ப்ரெசென்ட் பண்ணி ஜனங்களுக்கு அது வந்து அப்ரிஷியேட் பண்ணது அது ரொம்ப பெரிய விஷயம் சண்ட தாண்டவம் தனோ துண சிவம் சிவம் ஓ நம சிவாய என்ன சொல்றதுன்னு எனக்கே தெ என்னன்னா ரொம்ப நாளாக வந்து நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் வந்து எனக்கு வாய்ப்பு வந்தது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன் நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்வில் பாடுறதுக்காகவே நான் வந்து பாடல்கள் வந்து உருவாக்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வில் பாடுறதுக்கு நான் முதல்ல நான் வெளியில் எங்கேயுமே இந்த பாடல் பாடினதில்லை இந்த ஸ்டேஜில் பாடுறதுக்காகவே மூணு பாடல்கள் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த பாடல்களை முதன் முதலாக இங்கே ஈஸியாவில் பாடணுங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வை நான் பாடுற பாடலாம் இருக்கேன் மனசில் என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் வந்து இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் எப்போவுமே இருக்கும் அது எனக்கு இந்த வருஷம் கிடச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஈஷா பொறுத்தளவு முன்னால் வருஷங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வருஷம் வருஷம் வந்து நாட்டுப்புற கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞனாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ லட்சங்கள் ஏன்னா சொன்னாங்க பத்து லட்சம் பேர் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேர் கிட்டே வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டு முதல் முறையாக நான் இவ்வளோ பெரிய இருக்கிற நான் பாடுறது என்ன அதான் அப்பப்போ நான் அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஈஷா மையத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு தனி உலகமாகவே இருக்குது இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கறதுக்கும் இங்கே உள்ள வந்து நம்ம உள்ளே ஈஷாக்குள்ளே உள்ளே வந்த உடனே எனக்கு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருந்தது டோட்டலாக வேறையாக இருந்தது எனக்கு நான் புதுசாக எனக்கு கண்ணுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஒவ்வொரு இங்கே உள்ள அந்த ஃபில்டிங் வ பில்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகும்போது ரொம்ப புதுசாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் எனக்கு இந்த இடத்த விட்டு உண்மையிலே சொல்லப்போனால் இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்கலாமேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மனசார சொல்கிறேன் முழுமையாக அவங்க சொன்னது என்னென்னா விவசாயம் சம்பந்தமான பாடல்கள் மண் சார்ந்த பாடல்கள் பாட சொல்லியிருக்காங்க மா ஏன்னா நான் நினச்சது வந்து ஃபஸ்ட்டு என்னை புக் பண்ண உடனே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒன்லி வந்து இது சம்மந்தமாக ஈஷா பற்றி சிவன் பாடல் மட்டும்தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதுக்குரிய பாடல்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரெடியே பண்ணிட்டேன் ஆக்சுவலி அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து மண் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் மக்கள் இசை பாடலாம் நீங்கள் பாடுங்கள் அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் வந்து சிவனை பற்றி அப்படி பாடுங்க மற்றது எல்லாமே அது அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு புதுசாக ஒரு வரவேற்பு பாடல் மாதிரி ஒன்று பாடலாம் இதை வந்து நான் வரவேற்பு பாடலாம் முன் ஒரு அரங்கேற்றமாக அந்த நிகழ்வில் வந்து பாடலான் இருக்கேன் இந்த பாடலை இனிமேல் வரக்கூடிய நான் எந்த மேடைகளில் கச்சேரியில் பாடினாலும் என்னுடைய வரவேற்பு பாடலாக இந்த பாடலை நான் பாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாடல் உருவாக்கி அதை வந்து இந்த மேடையில் ஃபஸ்ட்டு அரங்கேற்றமே பண்ணுறேன் அதான் அந்த மூணு பாடல்களும் இங்கே அரங்கேற்றமாகுது ஈஸாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சிவன் அப்படிங்கிறது வந்து அந்த எனக்கு அதை பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அனுபவம் இல்லை என்னால் உணர முடியுது இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி எனக்கு வந்து சிவன் அப்படிங்கிறது வந்து அவன் பையன் பேர் வந்து சர்வேஸ்வரன் இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே சர்வேஸ்வரா சர்வேஸ்வர இந்த பாடல்கள்லையுமே அப்படி வர்றது மாதிரியும் இருக்குது எனக்கு சொல்ல தெரியல நான் என்னால் அதை உணர முடியுது கண்டிப்பாக ஏன்னா நான் நிறையா ஒவ்வொரு நிகழ்வுலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் மகளிங்க ஐயா பாடிய இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை அந்த சா அந்த அந்த பாடல் தான் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையுமே நான் பாடுவேன் நம்ம அந்த வரவேற்பு பாடல் அதாவது நான் அந்த மேடையில் தான் நான் பாடலான் இருக்கேன் அதுக்கு முன்னால் இப்போ இங்கே வந்து நம்ம வேற ஒரு பாடல் பாடலாம் இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே வசிவருமே வசிவருமே பாண்டி நாட்டினிலே ஆ ஆ நிறையா பாடலாம் பாட பாட சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு பாடுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்னமோ தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி கலாட்டா சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இதுக்கு முன்னாலேயும் சரி என்னுடைய பேட்டி எல்லாம் இதில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறத வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக நினைக்கிறேன் ஈஷா மயத்துக்கு சத்குருவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐய் வணக்கம் நாங்கள் தான் தாராவி ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸ்டேட் ஓட்ட தாராவி தாராவி ட்ரீம் ப்ராஜெக்ட்னா ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஆஃப் இப்போ தாராவியில் நாங்கள் இங்கே இப்போ போட அஞ்சு எலிமெண்ட்ஸும் நாங்கள் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஸோ இது எங்கள் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் மாசிவாத்திரிக்கு இங்கே வந்திருக்கோம் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு எங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒரு பத்து நாள் நாங்கள் பத்து நாள் படி வந்து இங்கே ரிஹர்சல்ஸ்லாம் போய்ட்டுருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கு உள்ள மக்களை பார்க்கும் இது வந்து ஒரு உலகத்துக்குள்ளேயே வேறு ஒரு உலகமாக தான் இருக்குது பார்க்க போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லோரும் முகத்தோட சிறப்பு சிரிப்போடு இருக்காங்க வேறு மாசிராத்திரி இந்த உலகத்துலேயே பெரிய மாசிராத்திரி ஃபெஸ்டிவலு தான் எங்களை அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக ஒரு சின்ன பீட் பாக்ஸ் ஒன்று ரேப்பும் பண்ணி காமிப்போம்

आ, नहीं सुनते हम लोग की बातें करता जो काम पिताजी को ना से खुदा का साथ माँ का सर पे हाथ है आर्ट ए, में फोकस ना में लड़की बाज माइक माइक चेक धारा वी ड्रीम प्रोजेक्ट माइक माइक चेक धारा वी ड्रीम प्रोजेक्ट माइक माइक चेक धारा वी ड्रीम प्रोजेक्ट माइक चेक माइक चेक माइक चेक माइक चेक अनन्यास नाना नानी होम्स या पैराडाइज फॉर सीनियर सिटीजन कोयम्बत्तूर प्रेजेंस ईशनुडन महाशिवरात्रि ईशा योग அனனியாஸ் நானா ஹோம்ஸ் அ பாரடைஸ் பார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓரி இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை